Hi, this is Divakar Karupaya. Electric potential due to a group of point charges. நம்ம இதுக்கு முன்னாடி principle of superposition அப்படிங்கள் மாறி பாத்தம்ல electric fieldல. அதையும் அருதான் இப்ப number of point charges increase ஆகுது. அது எப்படி Q1, Q2, Q3, Q4 and Q5 dot 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 Qn வரைக்கும் number of point charges எங்கு இருக்கு point charges அதுதான் increase ஆகுது. ஆனா இந்த பாயிண்ட் சார்ஜஸ்னால் வர்ற பொட்டன்ஷியல் ஒரு புள்ளியில் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் சார்ஜஸ்னால வர்ற பொட்டன்ஷியல் ஒரு புள்ளியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்போ எப்போவுமே பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாவே நம்ம ஒவ்வொன்றா தான் பார்க்க போகிறோம் இல்லையா சிங்கிள் பாயிண்ட் சார்ஜாக கன்சிடர் பண்ணி தான் பார்க்கணும் அப்படி பார்த்தா வி வி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை ஃபோர் பை எஃப் நாட் இன்ட்டு ஒன் டிவைட் பை ஆர் ஒன் again அடுத்த சார்ஜுக்கு சொல்லுவோமா வி டூக்கு சொல்லுவோம் வி த்ரீக்கு சொல்லுவோம் வி ஃபோருக்கு சொல்லுவோம் இந்த மாதிரி சொல்லுவோம் இப்ப இது தனித்தனியா இருக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணணும்

அந்த ஆர் வெக்டரில் இருந்து ஆர் ஒன்னை கழிக்கணும் ஆறு இருந்து ஆர் டூவை கழிக்கணும் இப்படி மொத்த பொசிஷன் வெக்டர்லேருந்து இருந்து தான் நான் 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 இங்கே எழுதியிருக்கேன் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாட்லஸ் போட்டிருக்கேன்ல மாடலஸ் போட்டிருந்தா என்னது அர்த்தம் ஏன்னா இங்கே பாருங்க இந்த சைடு வந்து என்னது ஸ்கேலார் இந்த சைடு எதுவும் வெக்டர் வெக்டர் நோட்டேஷன் எதுவும் கொடுத்துருக்குமா இல்லை அப்போ இதுவும் ஸ்கேலார் அப்போ ரெண்டு சைடும் ஸ்கேலார் இங்கே பாருங்க இது ஸ்கேலார் பொட்டன்ஷியல்ங்கிறது தெளிவாக தெரியும் ஸ்கேலார்னு ஆனால் இங்கே என்ன இருக்குது ஸ்கேலர்னா என்னது ஸ்கேலர்னா டேரக்ஷன் இல்லாமல் இருக்கிறது ஆனா இங்க என்ன இருக்கு இங்கே வெக்டர் நொட்டேஷன் கொடுத்திருக்கோம் வெக்டர் நொட்டேஷன் கொடுத்திருந்தாலும் கூட இந்த போட்டிருக்கோம் இல்லையா அந்த மாட்லஸ் இந்த மாட்லஸ்க்குள்ள ஒரு வெக்டர் எழுதுனா என்ன அர்த்தம் இட் இஸ் ஏ நம்பர் அப்படின்னு அர்த்தம் தட் மீன்ஸ் ஸ்கேலார்னு அர்த்தம் அதனால இதுக்கும் ஸ்கேலார் ஓகே புரியுதா